தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் கடன் மூட்டையாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 16/7/2023 முதல் 31/7/2023 வரை கிரகநிலையுடைய அமைப்பு காரணமாக சாதகமற்ற சூழ்நிலை எந்தெந்த விஷயங்களில் உருவாகின்றது, அதே சமயம் சாதகமான நன்மை கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இவையெல்லாம் பார்க்கப்படுகின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. மூன்றாம் இடத்துல அவர் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடையாத இந்த தருணத்தில் சில சிரமங்களை கடைசி நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக 7.5 சனி நிவர்த்தி அடையும் போது நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது தான் சற்று கடன் சார்ந்த தொல்லைகளில் மாட்டிக்கொள்ள ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. உதாரணமாக தனுசு ராசிக்காரர்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்குகிறீர்கள் என்றால் அந்த வீடு வாங்கும்போது அந்த வீட்டிற்கான முழு தொகையையும் நீங்களே செலுத்தி வாங்கும்போது அதில் எந்த விதமான ஒரு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படாது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் இந்த தருணத்தில் அந்த வீடு வாங்கும்போது கடன் வாங்கி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகின்றது. அப்படி கடன் வாங்கிவிட்டால் அந்த கடனை அடைப்பது சற்று சிரமமாகிவிடுங்க. அதிலும் அந்த கடன் தொகையானது முழு தொகையிலிருந்து 20%-30% வரை கூடுதலாக பெறும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாதுங்க. ஆனால் 30%-50%+ கடனாக பெற்றால் நிச்சயமாக அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் தொகையையும் அது மட்டுமல்லாது இந்த கடன் தொகைக்கான ஒரு வட்டி தொகையையும் செலுத்தும் போது அவற்றில் நீங்கள் சேமித்து வைத்த சேமிப்பும் கரைந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டுமல்லாது கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் வாங்கிய வீட்டையே விற்று கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படலாம். எனவே இது போன்ற தருணங்களில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றில் சில சிரமத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டுமல்லாது சனி மட்டும் சாதகமாக இல்லை, இந்த தருணத்தில் சூரியனும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றார். ஏனென்றால் சூரியன் 17ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில சிரமத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. திட்டமிடக்கூடிய காரியங்களில் அலைச்சலும் கூடுதல் விரயமும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சூரியன் அஷ்டமமாக சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் அரசாங்க சலுகைகள் பெறுவது, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் காரிய தடைகள் ஏற்படுவது போன்றவைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் சூரியனுடைய அமைப்பு காரணமாக மிக அதீதமாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு பஞ்சம ஸ்தானத்திலிருந்து சஞ்சரிப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ராகுவால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. ஆனால் அதே சமயம் ராகுவோடு இணைந்து ராசியினுடைய அதிபதியான குரு பகவான் சஞ்சரிக்கின்றாருங்க. ராசியினுடைய அதிபதியான குரு பகவான் ராகுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பூர்வ புண்ணிய தோஷங்கள் சற்று குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவரது சுப பார்வையின் மூலமாக சில நன்மைகள் கூடுதலாக கிடைக்கலாம். ஆனால் உங்களுடைய முதலீடு என்னவோ அதை வைத்து திட்டமிடுங்கள். ஏனென்றால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் மற்றும் புதிய தொழில் துவங்குவது, புதிதாக பல பணிகளை மேற்கொள்வது போன்ற அதிர்ஷ்ட யோக அமைப்புகள் மிக அதிகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த வாய்ப்புகள் தொய்வடைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. புதிதாக ஒரு வாகனம் வாங்குகிறீர்கள் என்றால் அதனுடைய விலை நாளுக்கு நாள் பயன்பாட்டிற்கு ஏற்ப குறைந்து கொண்டே வரும். இப்படிப்பட்ட தருணத்தில் கடன் வாங்கி வாங்குவீர்கள் என்றால் அந்த கடனை அடைப்பதற்கு வாகனத்தை விற்றாலும் பணப்பற்றாத ஒரு சூழ்நிலை என்பதை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே இதனுடைய தன்மையை உணர்ந்து இதற்கு ஏற்றாற் போல சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகத்தான் அமைகிறது. தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத விழிப்புணர்வும் கவனமும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. கலைத்துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த தயாரிப்பில் ஈடுபடக்கூடிய அத்தனை பணிகளிலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத விரயத்தை சந்தித்துவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை.
கருவினுடைய அமைப்பு லாப ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட சில நன்மைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் என்பது ஏற்படலாம். நிழல்கிரகமாக இருக்கக்கூடிய கேது லாப ஸ்தானத்தில் வீட்டிருப்பது நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் இந்த நன்மையிலும் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவற்றை எதிர்கொள்ளும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள். ஆனால் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால், எதிர்மறையான கருத்துக்களும் சிந்தனைகளும் கடந்த 7.5 ஆண்டுகளில் இருந்ததை விட இப்போது குறைவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் முழுமையாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாருங்க. செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சொந்தமாக விவசாய நிலம் வாங்குதல், காடு மாடு பால் பண்ணை அமைத்தல் போன்றவை மிக சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மேற்கொள்ளும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இல்லை என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றாருங்க. செவ்வாயினுடைய அமைப்பு சாதகமாக இருப்பதால் சின்ன சிரமங்கள் சற்று குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகின்றது. எனவே சற்று சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பாக்கியஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கு வருவதால் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லதொரு மாறுதல் என்பது கிடைக்கும். இந்த மாறுதல் தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுங்க. அப்படி அபிவிருத்தி அடையும் போது அதனுடைய தன்மையை சற்று நன்கு அறிந்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புதிதாக இடம் வாங்கும்போது திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். புதிய கடன்களில் மாட்டிக்கொண்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிதி சார்ந்த விஷயங்கள் நல்ல வலுவான ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கடன் உதவி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இருக்கின்றது. பண ரீதியான நெருக்கடிகளை சந்திக்க சற்று விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. ஆனால் புதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தொடக்கத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அவர் அஷ்டமஸ்தானத்தில் அவரது பகைவீடான கடகராசியில் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் பெரும்பாலும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. எனவே உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக தவறாகத்தான் அமையும். எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் போன்ற நிகழ்வுகளும் இருக்கின்றது. சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. சுக்கரன் விரயத்தில் இருக்கும்போது விரய செலவுகள் ஏற்படுங்க. எனவே விரய செலவுகளை தவிர்ப்பது சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். மற்றபடி பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை. இப்படி கிரகணிகளுடைய அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் நல்ல நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடன் சார்ந்த தொல்லைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்றால் நிச்சயமாக தெய்வீக வழிபாடு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. எனவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.